ரத்து செய்யறதுக்கான நடவடிக்கைகளை எடுக்க சொல்லியிருக்கோம். அப்படி அவங்க எடுக்க என்ன எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். வி ஹாவ் டு ஆக்ஷன் அகேன்ஸ்ட் த காலேஜஸ் ஆர் ஸ்கூல்ஸ் டு தோஸ் ஹூ ஆர் நாட் ஃபாலோ தி 92 GO. அதான் இப்போ தான் இன்னைக்கு ஆய்வில் 348.85 ஏக்கர் ஐடென்டிஃபை பண்ணி 60 பேருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதனுடைய டீட்டெயிலாக எங்களுக்கு டீட்டெயில் ரிப்போர்ட்டு 1 மந்த்தில் சப்மிட் பண்ணி என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, அதை எப்படி திருப்பி கொடுக்க போகிறீங்க அப்படின்றத டீட்டெயில்டாக 1 மந்த்தில் ரிப்போர்ட் கொடுக்க சொல்லியிருக்கேன் கலெக்டர் கோவை. ஆ இல்லை அது எங்ககிட்ட கொடுத்தாங்கன்னா நம்ம அது உடனடியாக பரிசீலனை பண்ணி எவ்வளோ ஏக்கர் இருக்குது மாவட்ட நிர்வாகத்தில் கொடுத்து, இப்போ மாவட்ட நிர்வாகம் இதுவரையிலும் கண்டுபிடிச்சதுக்கு 348 எங்களுடைய ரிவ்யூக்கு பிறகு போன ரிவ்யூ இந்த ரிவ்யூக்கு பிறகு இல்லை அது பார்த்தீங்கன்னா போன ரிவ்யூவில் நம்ம அந்த பஞ்சமில்லாண்டு எவ்வளோ சொல்லியிருந்தாங்க சொல்லலை, போன இது டீட்டெயில் கொடுக்கல. நாங்கள் கொடுக்குறோன்னு 1 மந்த்தில் ரிப்போர்ட் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க, அது இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட் பேஸ்ட் ஆன் இப்போது நாங்கள் எங்களுடைய ஆய்வுக்கு பிறகு ஒரு ரெக்கமெண்டேஷன் கமிஷனர் ஆஃப் கார்பரேஷனுக்கு ஒரு ரெக்கமெண்ட் எல்லா ஊதி 3 மாதம் பெண்டிங் இருந்தது சம்பளம் பாக்கி உடனடியாக நாங்கள் கொடுக்கணுன்ட்டு நாங்கள் கொடுத்துருந்தோம், அவங்க உடனடியாக கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இந்த பிரச்சனைகள் பேஸில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்கோ அந்த இஷ்யூஸை வந்து தீர்க்க சொல்லி நாங்கள் கிவ் த டைரக்ஷன்ஸ் ஆர் ரெக்கமெண்டேஷன்ஸ் பேஸ்ட் ஆன் த டைரக்ஷன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணலாம் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மேலே எஸ்சிஎஸ்டி ஆக்டில் நாங்கள் நடவடிக்கை. இருக்கு யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா ரெஃப்யூஸ் பண்ணாமல் கம்ப்ளைண்ட்டை வாங்கி அதை வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். உடனடியாக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணால் 25% அந்த விக்டிம்ஸ் காம்பன்சேஷன் ஃபண்டையும் உடனடியாக கொடுக்கணும். அப்படி கொடுக்காத அதிகாரிகள் மேலே இப்போ புது திருத்தமான அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி செக்ஷன் 4 படி நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். நடந்துகிட்டு இருக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, கேஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கு. அது இன்னும் அடுத்த வாய்தா கொடுத்துருக்கோம். பாரதியார் யூனிவர்சிட்டிக்கு நாங்கள் ரிவ்யூவும் போக இருக்கிறோம், அது சம்மந்தமாக நடவடிக்கை தொடர்ந்து நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கிட்டோம். அது 92 GO படிக்கல, அதில் சம் ப்ரொமோஷன் கேசஸ் தான், அது பாலிசி மேட்டர். இது ப்ரொமோஷன் கேசஸ் அந்த ஒரு ஸ்ட்ரைக் நடந்ததில் எஃப்ஐஆர் ஆன விஷயம் இந்த விஷயங்கள் அது கேஸ் நடந்துட்டு இருக்கு. நாங்கள் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கோம். இப்போ இப்போ கலெக்டர் வந்து 360 ரூபா கலெக்டர் வந்து ஃபர் டே 350 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த 350 ரூபாயும் அக்கௌண்ட்டில் கொடுக்கணுன்றது தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். எல்லாருக்குமே மாசான பேமெண்ட் ஸ்லிப்பும் கொடுக்கணுன்றதையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் இப்போ வந்து இந்த இன்சூரன்ஸ் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. அந்த இப்போது மேனுவல் ஸ்கேவஞ்சர் அபாலிஷன் ஆக்ட் படி அவங்க வந்து கண்டுபிடிந்த அந்த மாதிரி மேனுவல் ஸ்கேவஞ்சர்ஸ் கண்டடைஞ்சு அவங்கள வந்து ட்ரெயின் அப் பண்ணி அவங்கள வேறு தொழிலில் கொடுக்கணுன்றதையும் சொல்லியிருக்கோம். ரெண்டாவது வந்து இப்போது பிரைம் மினிஸ்டர்னுடைய இந்த 12 ரூபீஸ் பிரைம் மினிஸ்டர் சுரக்ஷா யோஜனா அண்ட் பிரைம் மினிஸ்டர் பீமா யோஜனா இந்த 2 யோஜனாவுக்குள்ளேயும் நம்ம இந்த லீட் பேங்கரை வந்து கார்பரேஷனும் முனிசிபாலிட்டியும் கோஆர்டினேட் பண்ணி அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்கணும் அப்படின்றதையும் இன்றைக்கி வலியுறுத்தி சொல்லியிருக்கோம்.
இது இது ஏற்கனவே இந்த சம்மந்தப்பட்ட துறையினுடைய செயலாளரை வந்து சென்னையில் வர வச்சு நான் வந்து டைரக்ஷன் கொடுத்துருக்கேன். வித்தின் 3 மாதத்தில் இதுக்கான டீட்டெயில் ஃபுல் டீட்டெயில் ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சில கேசஸ் கூட நாங்கள் ரெஃபர் பண்ணியிருக்கோம் அவருக்கு, எங்கள் கமிஷன் மூலிமா எங்கள் கமிஷனுக்கு வந்த கம்ப்ளைண்ட்ஸு. அவங்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்ப அவங்களுக்கு என்ன வேலை கொடுக்கணுன்றதையும் சொல்லியிருக்கோம். அது வித்தின் 3 மாதத்தில் எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறதா அந்த சம்மந்தப்பட்ட துறையினுடைய செயலாளரை கூப்பிட்டு நாங்கள் பேசியிருக்கோம். இன்னைக்கு மீட்டிங்ல மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் யாரும் இருக்கிற மாதிரி யாரும் சொன்னீங்க, க்ளோஸ் இதெல்லாம் கொடுக்கல. நீங்க இப்ப ஸ்பெசிபிக்கா கம்ப்ளைண்ட்ஸ் கொடுங்க, வி வில் டேக் ஆக்ஷன்.